வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. ஹீரோவா பல கெட்டப்ல நடிச்சாலுமே கமல் வில்லன் யாஷ்கினா மாறுறதுக்கு என்னமா பாடுபட்டிருக்காரு தெரியுங்களா? கல்கி 2898 AD படத்தில் சுப்ரீம் யாஷ்கின் கதாபாத்திரமாக நடிக்க கமல்ஹாசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேரக்டராக மாறியிருக்கார் அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. உலக நாயகன் கமல்ஹாசன் பல வித்தியாசமான கெட்டப்புகளை நடித்து ரசிகர்களை ஒவ்வொரு தரவையும் வியக்க வச்சுருக்காரு. அந்த வகையில் தான் இயக்குனர் நாக் அஸ்வின் டைரக்ஷனில் நடிச்சிருந்த கல்கி படத்தில் சுப்ரீம் யாஷ்கின் அப்படின்ற எதிர்மறை வேஷத்தில் நடித்து ரசிகர்களுடைய கவனத்தை ஒட்டுமொத்தமாக ஈர்த்தார். இந்த படத்தில் கமல்ஹாசன் 10 நிமிஷம் தான் வருவார். இருந்தாலுமே இவருடைய காட்சிகள் தான் அதிகமாக பேசப்பட்டது. முதல் பாகத்தில் கமல் நடித்த சுப்ரீம் யாஷ்கின் கதாபாத்திரம் அதிகம் இடம்பெறலை அப்படின்னாலும் இரண்டாம் பாகத்தில் இவருடைய வில்லத்தனம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கல்கி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி உணர்த்தினுச்சு. போன மாசம் வெளியான இந்த படம் இதுவரைக்கும் 1100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. இந்நிலையில் கமல்ஹாசன் சுப்ரீம் யாஷ்கின் கதாபாத்திரமாக மாற எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத தெரிவிக்கிற விதமாக இப்போது ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் கமல்ஹாசன் தன்னுடைய முகம் மற்றும் தலையில் சிந்தட்டிக் ஸ்கின், அதாவது தன்னுடைய தோல் மாதிரி இருக்கிற செயற்கையான தோலை தலையில் பாதி மட்டுமே ஒட்டினபடி இருக்காரு. இது மாதிரி மேக்கப் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே அதை போடுறதுக்கு சுமார் 4 மணி நேரமும் அதை கலைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இது மாதிரி மேக்கப் போட்டுக்கிறதால நடிகர்களுக்கு சில பின் விளைவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இது மாதிரி மேக்கப் போடுறப்போ அவர்களுடைய வேர்வை வெளியேற முடியாமல் இருக்கிறதால ஹெட்ஏக், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். முகத்தில் அரிப்பு ஏற்படும், ஆனால் அதை அவங்களால சரி செஞ்சிக்க முடியாது. இப்படிப்பட்ட மேக்கப்பில் தான் கமல் இருக்கார். இந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிருக்கு. பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டானி, இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.